அர்த்திகல்பித்தகல்போயம் பிரத்யர்த்தி அஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தினுடைய பலருக்கக்கூடிய கிரகநிலைகள் வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்கள், உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை பார்த்து தான் செக் பண்ணும். அதுக்கு ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இந்த மூணு வேணும். அது நீங்கள் வந்து அது ரொம்ப முக்கியமானது. பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய, பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழை இருக்கும், அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 நிமிஷத்தில் 2 நிமிஷம். அதில் வந்து ஜாதமே மாறிடுமானா ஜாதம் முழுக்க மாறாது, ஆனால் ஒரு 2-3 பாவங்கள் இருக்கக்கூடிய உபநக்ஷத்திரம் மாறிடும். உபநக்ஷத்திரம் மாறிடுச்சுன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து பலன்கள் எல்லாமே கிட்டத்தட்ட மாறக்கூடிய விஷயங்கள் நடத்தும். ஸோ அதனால் இந்த ரொம்ப முக்கியமான ஒரு தரவுகள்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம கணிச்சதுக்கப்புறம் தான் டிகிரி சுத்தமாக ஸ்புட்டம் போட்டு கணிக்கும் பொழுது தான் எக்ஸாக்டான பலன்கள் எடுக்க முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சு முன்பதிவு செய்து கட்டணத்தை செலுத்தி விட்டு என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஃபோன் கன்சல்டேஷன்னா டைரக்ட் கன்சல்டேஷன் வேணும்னா நங்கநல்லூரில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது, தில்லை கங்காநகர் சப்வேக்கு வலதுபுறம் இருக்கிறது. அதற்கான நம்பர் செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம் கீழே. ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு அந்த நாள் கொடுப்பாங்க, அந்த நாளில் நீங்கள் வரலாம், கண்டிப்பாக என்னை சந்திக்கலாம். இன்றைய நாள் April 28 2023 வெள்ளிக்கிழமை, சோபக்ருத்து வருடம், சித்திரை மாதம் 15 திருநாள். பூசம் நட்சத்திரம் காலை 9:51 வரை இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி அஷ்டமி திதி வளர்பறை, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு காலையில், 10 அப்புறம் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே பானகத்தை நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டு போனால் போகிறோம், பெரிய பாதிப்பில் ஒன்றும் கிடக்காது, நீங்கள் தைரியமாக இருக்கலாம். மேஷராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஏற்றம் ஏற்படும், கனமான பண வரவு ஒன்று உண்டு. அம்மாவோட உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். முக்கியமான விஷயங்களை பிளான் பண்ணக்கூடிய காலகட்டம், ப்ராடாக திங்க் பண்ணுவீங்க, இது நம்மளால் முடியும், இது அப்படின்னு செய்ய முடியும் அப்படின்னு திங்க் பண்ணுறது, நல்ல பக்குவமாக அவங்களால திங்க் பண்ண முடியும், எடுத்த காரியங்களில் வெற்றி பெற முடியும். சர்வேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3 இடம், அந்த இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம், ஆயில்ய நட்சத்திரம் 10 அப்புறம், மனசு புத்தி செயல்பாடுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அறிவுபூர்வமாக திங்க் பண்ணுவீங்க, எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் வெற்றி பெறும், பயணங்களில் மிகப்பெரிய வெற்றி, சிறந்த பண வரவு, மனசில் திருப்தி, க்ரியேட்டிவிட்டி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும், ரொம்ப பெரிய யோகமும் அனுகூலம் நிறைந்த ஒரு அபாரமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரம் பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது, கையிருப்பு பணங்கிறது அதிகரிக்கும், பாக்கிகள் வசூலாகும், கொடுத்த பணம் ரிட்டர்ன் வரும். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வியாபாரம் பண்ணுறாங்களோ, உலோகங்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறாங்களோ, பச்சை பயிர் விளக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சூப்பராக இருக்கும், காய்கறி சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும், ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், பிரிண்டிங் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், சிறு குறு விவசாயிகளுக்கும் சிறு குறு தொழிலாளிகளுக்கும் நல்லாயிருக்கும். அருமையாக பேசுவீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு விபரீதமான எண்ணங்கள், விபரீதமான ஒரு யோஜனை ஏற்படும், யாரும் எதிர்பாராத உங்கள் ஆங்கிளில் நீங்கள் வேலை செய்வீங்க, யாரும் எதிர்பாராத கொஞ்சம் கூட எதிர்பாராமல் இருக்கக்கூடிய ஒரு யோஜனை உங்களுக்கு ஏற்படும், முக்கியமான முடிவுகளில் அபார வெற்றி ஏற்படும், நிம்மதி உண்டு ஃபஸ்ட்டு விஷயம், அந்த நிம்மதி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். மிகப்பெரிய யோகமும் அனுகூலங்களும் நிறைந்த ஒரு அபாரமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும்.
சூப்பராக இருப்பீங்க, தைரியமாக இருக்கலாம். நீங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானரம் பச்சை. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ் ஏதாவது மாற்றுவீங்க, வீட்டு பத்திரங்கள் ஏதாவது மாற்றக்கூடிய வாய்ப்புகள், வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட சாதனங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கால் நரம்புகளில் ஒரு சில பேருக்கு லைட்டாக வலி வேதனைகள் ஏற்படும், மற்றபடி பெருசாக ஒன்றும் நடக்காது. தைரியமாக இருக்கலாம். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வு வாழ்க்கையில், இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல உயர்வு உங்களுக்கு ஏற்படும். அந்த இன்றைய நாள் வந்து பொதுவாக காலையில் 10 மணிக்கு அப்புறமே உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நண்பர் கால் பண்ணலாம், முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க, முக்கியமான ஒரு தொடர்பு ஏற்படும், நல்ல தொடர்புகள் ஏற்படும், நல்ல கான்டாக்ட் கிடைக்கும். இந்நாள் வரை அவர் எதிரியாக நினச்சிட்டு இருப்போம், அவர் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டாக மாறிடுவார். ரொம்ப பெரிய யோகம், ரொம்ப பெரிய அனுகூலம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அபாரமான நாளாக அழைக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு படிப்பு, எழுத்து, புஸ்தகம், கற்றுக் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் இன்றைய சூப்பராக இருக்கும். முக்கியமாக கடை போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும், காய்கறி கடையாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட கடையாக இருந்தாலும் சரி, வீட்டிற்கு தேவையான மிக முக்கியமான வஸ்துக்களை உபகரணங்களை விற்கக்கூடிய நபர்கள் நம்மளுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கும். ஆடிட்டிங் ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்களுக்கு, கணக்கர்களுக்கு சூப்பராக இருக்கும். சாஃப்ட்வேர் உத்தியோகிகளுக்கு இன்றைய நாள் ரொம்ப யோகமாக இருக்கும்னு சொல்லலாம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஃபுல் டைம் வேலையாகவே இருப்பீங்க இன்றைய நாள், அந்தளவுக்கு தைரியமாக இருக்கலாம். ரொம்ப யோகமாகவும் அனுகூலமாகவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு முன்னேற்ற காலமாகவே கருதப்படுகிறது. பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள், டாக்குமெண்ட் வீட்டுக்கு வர்றது, கொரியர் வீட்டுக்கு வருவது, முக்கியமான கோவில் குளங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் தான தர்மங்கள் பண்ணுறது, அந்த தான தர்மங்கள் மூலியமாக உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி கொடுக்கறது, சந்தோஷம் கொடுக்கறது, யதார்த்தமாக ஒரு சில காரியங்கள் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் அது கண்டிப்பாக நடக்கிறது. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோ ரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனை. தட்சிண மந்திராலயம் என்று சொல்லக்கூடிய பாப்பார்பட்டியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும் அன்றைய நாள். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும், ஆனால் தடை ஏற்பட்டு தான் நடக்கும். ஒரு சில பேருக்கு நரம்புகள் பாதிப்பு, வலது காது சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரலாம். குழந்தைகள்கிட்ட ரொம்ப பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம், வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். மற்றபடி எடுத்த காரியங்களாகட்டும் செய்யக்கூடிய விஷயங்களாகட்டும் மிகப்பெரிய அளவு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். திடீர் பிரயாணங்கள் மூலியமாக உங்கள் குழந்தைகள் பெரிய அளவுக்கு வெற்றி காணுவாங்க. ராசியான நிறம் ப்ளூ நிறம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். புதிய விஷயங்கள் கையாளக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும், நல்ல மரியாதை கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் நல்லா இருக்கும், காதல் கைகூடும், இரண்டாம் குழந்தைக்கான பிராப்தம் உருவாகும், புது பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, 10 பேரை பார்ப்பீங்க, மனசு சந்தோஷமாக இருக்கும். யோகம்னா யோகமாக மோகமான நாளாக இன்றைய நடக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாந்திரம் பச்சை. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பீங்க. நான் எதை கேள்வி கேட்டாலும் சும்மா டப்பு டப்புன்னு அடிப்பீங்க, அந்தளவுக்கு உழைப்பு, அந்த உழைப்புக்கு ஏதோ ஊதியம் கிடைக்கும். யாரெல்லாம்
தொழிலாளிகளாக இருக்காங்களோ அவளுக்கெல்லாம் நல்லா யோகத்தை கொடுக்கறது இன்று நாள். விவசாயிகளுக்கு நல்லா இருக்கப்படுது. இயற்கை அங்காடிகள் வச்சுருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். செடி மரம் இந்த மாதிரி விஷயங்கள் வித்துருக்கக்கூடிய ஆட்கள் அவளுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ரொம்ப பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கறது. வீட்டில் நிறைய இடத்துல வந்து லாஜிக் பேச வேண்டாம். வீட்டுக்கு வந்தால் எமோஷன் தான் பேசணும், லாஜிக் இருக்கக்கூடாது. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கங்க. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசுக்கு சந்தோஷம், மனசுக்கு பேரின்பம், குழந்தை பிராப்தம். மனசு எந்த அளவுக்கு குளிரும்னா அந்தளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கும். ரத்த வந்த உறவுகளை பார்ப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ரொம்ப கரெக்டாக டீல் பண்ணுவீங்க. இது என்னால் பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்னு எதுவுமே இருக்காது. அந்தளவுக்கு கரெக்டாக பண்ணி முடிப்பீங்க. ரொம்ப பெரிய யோகம், ரொம்ப பெரிய அனுகூலம் நிறைந்த ஒரு அபாரமான நாளாக இருக்கப்படுது. சாக்ஷாத் வெங்கடாச்சலபதி உங்கள் கூடவே இருப்பார். இன்றைய நாள் தைரியமாக உங்கள் வேலையில் எடுத்து பண்ணுங்கள். புத்தி கூர்மை சாத்துரியம் நல்லாயிருக்கும், உங்களால் ஜெயிக்க முடியும். ராசியா நிறம் பச்சை நிறம். இன்றைய நாள் இந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு நல்லா இருக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகம், விருச்சிகம், மீனம் ராசி லக்னங்களில் பிறந்தரக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும், தைரியமாக இருக்கலாம். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி புவந்த்ரோனு குண்வந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.